என்னோட இயக்கங்கள் வந்து எல்லாமே அப்சல்யூட் காடோட இயக்கம் தானுங்களையா? நான்கிறது ஒரு நிழல் நிழல் தான், அப்படி தானே? ஆமாம், எல்லாமே அதுலேருந்து தான் வருது. அந்த அப்சல்யூட் காடிலிருந்து தான் எல்லா இயக்கமே வருது. அதுக்காக அந்த அப்சல்யூட் காடு வந்து செலக்ட் பண்ணி இயங்குதுன்ட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அதுதான் பேஸு. அதுதான் இயக்கத்துக்கு, அதுதான் பேஸாக இருந்து செயல்படுது. இப்போ உங்கள் இப்போ நமக்கு வந்து உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறனால தான் உடல் இயங்குது, மனம் இயங்குது, எல்லாமே இயங்குது. அதனால் நீங்கள் மனசை வச்சு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகிறீங்க. இந்த உயிர் தான் எல்லாத்தையும் அவங்க செஞ்சதுன்னுட்டு நம்ம சொல்லக்கூடாது. உயிர் வந்து பேசிக் எனர்ஜியாக இருக்குது. இப்போ வந்தோன்னா ஒரு மின்சாரம் தான் வந்து ஃபேனாகவும் சுற்றுது, ஹீட்டர்லேயும் வேலை செய்யுது, ஏசிலையும் வேலை செய்யுது. அது வந்து அந்த அப்பரட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணுது. அந்த அப்பரட்டஸை இயக்கிறதுக்கு ஆதாரமாக அந்த உயிர் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாமே பேஸாக இருக்குது. இருந்தாலும் நாம தான் இயக்கிறது, நாம தான் இயக்கிறோம். நம்மளோட அறிவு அறிவை பொறுத்து வேறுபடுதுங்களா? அறிவை பொறுத்து தான் அந்த இயக்கங்கள்லாம் மாறுபடும். அறிவுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த பிரம்மம் காடுன்னு சொல்லலாம். ஐயா, எண்ணம் என்பது வந்து அன்கான்ஷியஸாக வருது அப்படின்ட்டு சொன்னீங்களா? ஃபுல் எனர்ஜி இருக்கும், அதுக்கு 100% இருக்கும்னு சொன்னீங்க. அது புரிதலுக்காக கேட்குறேங்க ஐயா. இப்போ அதுக்கப்புறமா அது 40% மாறும், கான்ஷியஸாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்தால் 40% மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த புரிதல், அந்த கான்ஷியஸ்ன்றது அறிவாயா? அறிவால் அது 40% மாறுதா? 40% இல்லை, எண்ணத்து அப்படி சொல்லலை. சில எமோஷன் வருது பார்த்திங்களா, ஒரு கோபம் வருது, பயம் வருது. அந்த பயம் வர்றதும் கோபம் வரும்பொழுதும் முதல்ல வந்து அந்த சூழ்நிலையில் வரும்பொழுது ஒரு கோபம் வந்துன்னா அது பாட்டு பர்ஸ்டாகி வரும். அப்படி வரும்பொழுது அதனுடைய எனர்ஜி வந்து 100% இருக்கும். அந்த நேரத்தில் அறிவுங்கிற இதே அம்சமே அங்கே இருக்காது, வெறும் மனசினுடைய இயக்கம் மட்டும்தான் இருக்கும், 100%ல் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னே சொல்லி வந்த பிறகு தான் தெரியும். வரும்பொழுது 100%ஆக இருக்கும். அது கோபம் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து 40% குறைஞ்சிரும். அப்புறம் அதுக்கப்புறம் அறிவினுடைய பகுதி வந்து 60% இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வேண்டான்னா பயன்படுத்தாமல் இருந்துக்கலாம். அப்போ இது கான்ஷியஸ்ன்ற சொல்லு, கான்ஷியஸ்னஸ்ன்றது எதுங்க ஐயா? அது அதான் கான்சியஸ்னஸ்ங்கிறது எல்லாம், எல்லா எமோஷனுமே கான்சிய, அந்த எமோஷனுக்கு மொத்தமான பேர் வந்து கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் கோபமாக இருக்கிறதும் கான்சியஸ்னஸ் தான், பயமாக இருக்கிறதும் கான்சியஸ்னஸ் தான், மகிழ்ச்சியாக இருக்கிறதும் கான்சியஸ்னஸ் தான். அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு மொத்தமான பேர். ஒரு பகுதியான பேர் எடுத்தோன்னா கோபம், பயம், வருத்தம். நீங்கள் சிந்திக்கிறது கூட ஒரு கான்சியஸ்னஸ் தான், ஒரு சிந்தனை கூட ஒரு கான்சியஸ்னஸ் தான். ஞானம் அடைஞ்ச பிறகு அடுத்த நிலைன்னு ஒன்று இருக்கா இல்லை? தான் வாழும்போது இப்போ ஞானம் அடைஞ்சி வாழ்ந்துட்டுருக்கோம், அடுத்த நிலை என்ன? அதுக்கப்புறமும் பிறவி இருக்குமா? இல்லை, அதாவது பிறவிங்கிறது நம்ம முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா? பிறவிங்கிறதே நாம் விருப்பப்பட்டால் பிறவி எடுத்துக்கலாம். கட்டாயப்படுத்தி யாருமே நீங்கள் பிறங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிறக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பிறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிறப்பற்ற நிலை வேணும்னு சொல்லிடலாம். யாரும் இப்போ ஒன்றா சொல்லலாங்க, இங்கே கஷ்டமாக இருக்குது, பிறப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அங்கே போன பிறகு இங்கே வந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் எல்லாருமே பிறப்பை விரும்ப தான். நம்ம இங்கேருந்து நம்ம உயிர் போனதுக்கப்புறம் வேற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். ஆமாம், நம்ம வந்து வேற எங்கேயும் போகிறதில்ல, நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். சூக்ஷ்ம சரீரமாக இருப்போம், நம்ம வந்து அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டோம். பாடினா அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியும். இங்கே கூட தான் இருப்பாங்க, இங்கே இருக்கிற இடமே இங்கே தான், இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னே வச்சுக்கலாம். வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கெல்லாம் போகிறதில்லை, இந்த உலகத்திலே கூட இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது. இப்போ ஒளி உடல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஒளி உடல் தான் அந்த சூக்ஷ்ம சரீரம். இப்போ வள்ளலார் அப்புறம் பாபாஜி அதெல்லாம் வந்து ஒளி உடலாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல? இல்லை, எல்லாருமே இந்த ஒளி உடலாக தான் மாறுறோம். நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் வந்து ஒளி உடல், தைஜசன் சொல்லி சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க. தைஜசன்னா அர்த்தம் என்னன்னா ஒளி உடல்னு தான் இருக்கும். ஆமாம், இப்போ சித்தர்கள்னு ஒரு நிலை இருக்குது, அதை விட அடுத்த பல படிகள் வந்து ஒளி உடல்னு ஒன்று இருக்குது. இல்லை, இப்போ அவங்கெல்லாம் வந்து அங்கே இன்னும் அப்படியே தான் அந்த ஒளி உடம்புலேயே இருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம் இல்லை, அவங்களோட பிறப்புக்கு போயிருப்பாங்க. நாம் நினைக்கிறவங்க அந்த உடல்லே இருந்துக்கிட்டே இருக்காங்க, சித்தர்கள்னு சித்தர்களாகவே இருக்கிறாங்க அப்படியே நினச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அடுத்த பிறப்புக்கு போயிருப்பாங்க. அப்போ ஞானம் அடைஞ்சாலும் பிறப்பற்ற நிலைன்னு இல்லை, திரும்ப திரும்ப பிறப்பு. நம்ம வந்து பிறப்பற்ற நிலை வேணும்னா நீங்கள் இப்போ இருந்துக்கலாம், பிறப்பு இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் பிறப்பு இல்லாமல் இருந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கும் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கும் பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன அவங்க பிறப்பற்ற நிலைன்னு சும்மா கற்பனையாக நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா இங்கே உள்ள கஷ்டங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிறப்பற்ற நிலைன்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு இது வச்சுருக்கிறோம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ திருப்பி பிறந்தவங்க என்ன செய்வாங்க? இப்போ சித்தர்கள்லாம் ஒரு நிலை அடைஞ்சாச்சு, நீங்கள் என்ன என்ன பாடி எடுக்கிறீங்களோ அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும். நீங்களாம் என்ன, இப்போ ஞானிக்கு மட்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு விசேஷமான தன்மை என்னன்னா அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம்.
ஆனால் ஞானி வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நினச்சி பிறப்பு எடுக்க மாட்டாங்க. நம்ம பிறப்பு எடுத்தோன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னுட்டு எடுப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே அவங்க கர்மாவை டிசைன் பண்ணிக்கிடலாம். ஞானிகளுக்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எண்டே கிடையாது, திரும்ப திரும்ப வேணும்னா நீங்கள் பண்ணிக்கிடலாம். நீங்கள் எண்டே கிடையாதுன்னு சொன்னால் யாரும் அவங்க நிர்பந்தப்படுத்துகிறாங்க, எண்டு இல்லாமல் இருந்து கஷ்டப்படணும்னு சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வேணும்னா முடிச்சுக்கிடலாம். அதை இந்த பிறப்பே நான் எடுக்க மாட்டேன்னு கூட இருந்துக்கிடலாம். ஆனால் உங்களுக்கு பிறக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பிறப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் இருக்கிறனால அப்படி தோணுது. ஆனால் அங்கே போன பிறகு பிறக்கிறது தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிறப்போ இருந்து இந்த அனுபவம் வந்து இப்போ இந்த சூசைட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாடி விட்டு போன பிறகு தான் பாடி இல்லையேனே வருத்தப்படுவாங்க. பாடியில் இருக்கிற வரைக்கும் பாடியை உதாசீன உதவித்தள்ளணுங்கிற மாதிரி, பாடி விட்டு ஒரு தப்பி போயிடணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அங்கே போன பிறகு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். தேவையில்லாமல் வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாடியும் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பலாத்காரம் வெளியே வந்துட்டாங்க, அதனால் உடனே பாடி அவங்களுக்கு கிடைக்காது, அதனால் சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, சித்தர்கள் கூட மறுபிறப்பு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ புத்தர் கூட மறுபடியும் பிறந்திருப்பாரு? எல்லாரும் பிறக்க எல்லாரும், ஏன்னா பிறக்காமல் அவங்களுக்கு அங்கே இருக்க முடியாது. அங்கே இருந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நோக்கம் இருக்கும், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அப்புறம் இந்த ஜீவ சமாதிகளுக்கு போனால் தீராத நோய்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க, இது நிஜமா? இல்லை, அது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. அது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. அது உங்கள் நம்பிக்கையே உங்களை ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு அம்சங்கம் இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா, நான் சராசரி வாழ்க்கை தான் வாழணும் ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து என்னென்னா தொழில் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதை நான் வந்து தினமும் நான் சிவனை ரொம்ப நம்புவேன். அது சுட்சமாக இல்லை எப்படி இருந்தாலும் சிவன் அப்படின்னு நினைப்பேன். இப்போ தினமும் நான் வந்து படுக்கும் போதில் எழுந்துக்கும் போதோ கேட்பேன், எனக்கு இது வேணும், இதை நான் அடையணும், இது அடையிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள், நான் முயற்சி பண்ணுறேன், இது நான் பண்ணுறது கரெக்டுங்களா? இல்லை, நீங்கள் வந்து தினசரி கேட்க வேண்டாம், தொந்தரவு பண்ணாதபடி. ஒரு நாள் கேட்டாலே போதும், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் செயல்படுங்க. அவரை முதலாளி ஆக்கிடுங்க. சரி, அவரே உங்களை இயக்குவார். அவ்வளோதான். சரி, நீ என்ன ஏக்கிக்கப்பான்னு சொல்லி விட்டுருங்க. அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை தான் பேசிக்கிட்டு இருக்கு. தினசரி ரினுவல் பண்ணிட்டே இருக்க அவசியம் இல்லை, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு நாள் சொன்னால் கூட முடிஞ்சிடும், அவ்வளோதான். சரிங்க, நீங்கள் அவர் மறந்து போயிடுவாரோன்னு நினைக்க வேண்டாம். சரி, நீங்கள் மறக்காமல் இருந்தால் சொல்லலாம். சரிங்க, அதுக்கப்புறம் அடுத்த பிறவி எடுக்கலாம்னு சொன்னீங்க, ஆசைப்பட்டா. இப்போ நான் ஆசைப்பட்றேன் அடுத்த பிறவி, இல்லை அதுக்கு அடுத்த பிறவி, அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டேன்னு ஆசைப்பட்றேன். அடுத்த பிறவியில் நான் இன்னாராக வரணும்னு அதுவும் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அது நீங்கள் வந்து இப்போ ஞானம் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் ஞானியாகவே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிடலாம், உங்கள் பிறவி நீங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். சரிங்க, அது உங்கள் கர்மா, உங்களுக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறவி நீங்களே செலக்ட் பண்ணிக்கிடலாம். தேவையான கர்மா வச்சு என்ன மாதிரி பிறந்து என்ன மாதிரி பண்ணலான்ட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, இப்போ அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காலம் நம்ம இதை அனுபவிக்கணும், இதுக்கு அடுத்து இதை அனுபவிக்கணும்னு உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, அது சரிங்களா தப்புங்களா? இல்லை, அனுபவிக்கிறதுங்கிறது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உலகியல் இதுதானே அனுபவம் தானே, அது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. நீங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணத்தான் செய்யணும். சரி, இந்த பிளானை பண்ணிவிடுங்க. அது பண்ணுறது பண்ணால் தானே நீங்கள் செயல்பட முடியும். கண்டிப்பாக, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதான கடமை. சரி, அந்த கடமையை நீங்கள் செயல்படலாம். சரி, நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.